ஹே காய்ஸ், வெல்கம் டு கார்த்தி டிப்ஸ். நாடு முழுக்க இரண்டாவது நாளான இன்னைக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தக்கூடிய பணிகள்லாம் தீவிரமா நடைபெற்று வர இந்த நிலையில டெல்லியில தடுப்பூசி போட்டுக்கிட்டவங்கல 52 பேருக்கு பக்க விளைவு ஏற்பட்டிருக்கதாகவும், கொரோனாவை விரட்டி அடிக்க நாடு முழுக்க முதற்கட்டமா பாத்தீங்கன்னா முன்கள பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணியை நேத்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க மருத்துவ குழு. தொடர்ந்து இரண்டாவது நாளான இன்னைக்கும் தடுப்பூசி பணி நடைபெறுது. இந்த சூழல்ல டெல்லியில தடுப்பூசி செலுத்தப்பட்டவங்களோட 52 பேருக்கு உடல் இறுக்கம், தோல் அரிப்பு மாதிரியான பக்க விளைவுகள்லாம் ஏற்பட்டிருக்கிறதா தெரிய வந்திருக்குங்க. கொஞ்ச நேரம் மருத்துவ கண்காணிப்புக்கு அப்புறமா பெரும்பாலானவங்க வீட்டுக்கு திரும்பி இருக்காங்க. அதே மாதிரி டெல்லியில இருக்கிற மருத்துவமனையில காவலர் ஒருத்தருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்ட 20 நிமிடங்கள்ல ஒவ்வாம ஏற்பட்டிருக்கு. உடனே இவங்களை மருத்துவமனையில அனுமதிச்ச மருத்துவர்கள் தொடர்ந்து அவரோட உடல்நிலையை தீவிரமா கண்காணிச்சுட்டு வராங்களாம். அண்ட் கொல்கத்தாவிலையும் 35 வயது மதிக்கத்தக்க செவிலியர் ஒருத்தருக்கு தடுப்பூசி போட்டுக்கிட்டதுக்கு அப்புறமா மயக்கம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கொரோனா வேக்சின்ஸ் யூஸ் பண்றதை பத்தி வந்திருக்கு. அண்ட் இது வந்து இப்படி ஒவ்வாம ஏற்படுத்துறதுனால இன்னுமே வந்து நிறைய ஆய்வுகள் வந்து மேற்கொண்டுதான் எல்லாருக்குமே செலுத்துவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. ஸோ யாரும் பயப்பட வேணாம். மேலும் இது பற்றி நல்ல தகவல்கள் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதோட மறக்காம நம்மளோட கார்த்தி டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.